ஓகே இப்போ என்ன பண்ணலான்னா இந்த க்ளோ வந்து இதில் வந்து கம்ப்ளீட்டாக இந்த லாஸ்ட் வரைக்கும் வரலையில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வரும்போது இங்கே கரெக்டாக வரல. ஸோ இதுக்கு காரணம் என்னென்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரேடியன்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா இங்கே கிரேடியன்ட் வேல்யூ வந்து ஒயிட் கலர் இருக்குது, ஆனால் இங்கே கிரேடியன்ட் வேல்யூ வந்து வேறு கலர் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இந்த காம்போசிஷன் போயிட்டு இந்த ஃபைலை சர்க்கிள் ஒன் கொடுத்துருக்கோம் இல்லையா, நம்மளோட சோர்ஸ் ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ டபுள் கிளிக் பண்ணிட்டு இல்லைன்னா இங்கே போயிட்டு நம்ம சோர்ஸ் ஃபைல் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் அதில் சர்க்கிள் 1. ஸோ சர்க்கிள் 1 இதை ரைட் கிளிக் பண்ணி ஸோ ரிவீல் எக்ஸ்ப்ளோரர்னு கொடுத்தோம்னா அது எந்த லொக்கேஷனும் அங்கே போயிடும், அங்கேருந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஒரு ப்ராஜெக்ட் வந்து நம்ம நிறைய செட் பண்ணியிருக்கோம்னா அது எது எந்தெந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா ஓகே இப்போ என்ன பண்ணோன்னா இதை வந்து கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இது எந்த சர்க்கிள்னு நமக்கு தெரியும், கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ரைட் ஓகே, ஸோ இந்த சர்க்கிள் தான், இதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இதோட கிரேடியன்ட் வேல்யூ வந்து நம்ம என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ நான் இங்கே போய்ட்டு கிரேடியன்ட் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த கிரேடியன்ட் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம், இல்லைன்னா டைரெக்டாக இங்கே போய்ட்டு கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ எக்ஸாக்ட் கண்ட்ரோல் இசட் கொடுத்துட்டு ஸோ கலரில் போய்ட்டு நான் சேம் கொஞ்சம் அதுக்கு ரிலேட்டிவான கலர் கொடுத்துக்கலாம். ஓகே ஸோ கொஞ்சம் க்ரீனிஷ் கொடுத்துட்டு ஓகே. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எல்லா பக்கம் ஒரே கலர் அப்ளை ஆயிருக்கு. ரைட் ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா சேவ். இங்கே நம்ம சேவ் பண்ணிட்டு இப்போ சப்போஸ் இதுலலாம் நம்மளுக்கு வேணும்னு வச்சுக்கோங்க, இந்த இதுலலாம் அந்தளவுக்கு நம்மளுக்கு தெரியல அங்கே ஆக்சுவலாக, ஏன்னா இதெல்லாம் கிரேடியண்ட்டில் இருக்கனால தெரியல. இது வேணும் அப்படின்னா நம்ம இதில் கிரேடியண்ட்லேருந்து எடுத்து விட்டுலாம். இப்போ நான் இதுக்கு மட்டும் வேணும், இது அப்படியே இருக்கட்டும், இதெல்லாம் தெரிய வேண்டாம் அப்படின்னா இது வந்து நான் கலர் வந்து கொஞ்சம் டார்க்காக இந்த கலர் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஓகே ரைட். ஸோ இப்போ ஃபைல் போய் சேவ். இப்போ ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு இங்கே போய்ட்டு நம்ம என்ன பண்ணணும், இதை ரைட் கிளிக் பண்ணி ரீலோட் ஃபோட்டேஜ் அப்படின்னு கொடுத்தோம்னா இங்கே வேல்யூ அப்டேட் ஆயிரும். ஸோ இப்போ அப்டேட் ஆயிடுச்சு. அதேமாதிரி இதே ரீலோட் ஃபோட்டேஜ் ஓகே, இந்த சர்க்கிள் என்னதுன்னு தெரில எனக்கு கரெக்டாக. ஸோ ரீலோட் ஃபோட்டேஜ் நான் நாளையுமே கொடுத்துட்றேன். ஓகே ரைட் ஓகே. ஸோ இப்போது ஃபுட்டேஜ் எல்லாமே ரீலோட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இதில் போயிட்டு இப்போது இதில் வந்து நம்ம ஸ்கேன் பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து அப்டேட் ஆயிருக்கு வேல்யூ. ஸோ இப்போ நம்ம பார்த்திங்க அப்படின்னா ஸோ எல்லா இடத்துலையுமே அப்டேட் ஆயிருக்கு. என்ன ரீசன் அப்படின்னா அந்த கிரேடியன்ட் வேல்யூ தான் ரீசன். ஓகே ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா இப்போ இதில் போயிட்டு இப்போ அந்த ப்ரிவியூ செக் பண்ணி பார்க்கலாம். 0 கொடுத்துட்றேன், ஐ மீன் டில்டு கீ கொடுத்துட்டு 0. ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்கேன் ஆகுது ரைட். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியுது நம்மளுக்கு. அந்த க்ளோ இந்த இதுக்கும் நம்மளுக்கு வேணும்னு வச்சுக்கோங்களேன், இங்கே இருக்கிறதுக்கும் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா அதை வந்து செட் பண்ணிக்கலாம். அதையும் நம்ம வந்து நம்ம நார்மல் சாலிட் கலர் சேஞ்ச் பண்ணோம்னா ஓகே, பட் வேண்டாம் நம்மளுக்கு. ஏன்னா நம்ம இந்த இடத்துல மட்டும் ஸ்கேன் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா பார்க்குறக்கு வந்து நீட்டாக இருக்கும். அதனால் வந்து இது இப்படி இருக்கட்டும் ரைட்டா. ஸோ ரிமைனிங் வந்து நெக்ஸ்ட் இதில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள், அது பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறோம், அதோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். இன்னொரு வீடியோவில் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய், தேங்க்யூ.